ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மகாலட்சுமி பூஜை. நான் வீட்டில் எளிமையாக எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோலம் மாவு பார்த்திங்கன்னா மாக்கோலம் போடுறதுக்காக வீட்டிலையே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாக்கோலம் கட்டிகள் தான். அரிசி மாவு கட்டி இதை வந்து தண்ணியில் எடுத்து கரைச்சிக்கிறேன். கோலம் போடுறதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா மணப்பலகையில் மட்டும் கோலம் போட போகிறேன். அதனால் இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு கோலம் போடலாம். இந்த கோலப்பொடி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் அவுட்புட் அப்படின்னு தான் நான் சொல்லணும், ஏன்னா நான் இந்தளவுக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை. நிறைய வீடியோஸ் பார்த்து யூடியூப்பு இந்த மாதிரிலாம் பார்த்து தான் இந்த கோலப்பொடியை நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிறதுனால நான் தாமரைப்பூ கோலம் தான் போட்டுக்கிட்டேன், ஏன்னா தாமரைப்பூ கோலம் போட்டாலே ஒரு தெய்வீக கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதனால் நான் தாமரைப்பூ கோலம் தான் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ கோலம் போடுறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் மகாலட்சுமியை அமர்த்துறதுக்காக சின்ன ஒரு பலகை வச்சுட்டு அதில் அட்சதை கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். அட்சதை மேலே தான் வந்து நம்ம மகாலட்சுமியை அமர்த்தணும், அதனால் அட்சதை கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா பூஜைகள்லையுமே நம்ம அட்சதை போடுறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் நம்ம மகாலட்சுமியை தண்ணியில் நல்ல சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ, மகாலட்சுமிக்கு வெள்ளை நிறம்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ மல்லிகைப்பூ போட்டுக்கலாம். நானே வீட்டில் பூத்த பூக்களையும் ப்ளஸ் கடையில் வாங்கின பூவையும் தான் இதில் வந்து நான் போட்டிருக்கேன். உதிரியாக போட்டிருக்கிறதுல ஒரு சில பூக்கள் வந்து நம்ம வீட்டில் பூத்தது செடியில். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே பூத்த ஒரு ரோஜா பூ, நல்ல சிகப்பு கலரில் இருக்க ரோஜா பூ ஒன்று நம்ம வீட்டில் பூத்திருந்துச்சு, ஸோ அதையும் எடுத்து மகாலட்சுமிக்கு நான் சாத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பூஜைகள்லையுமே கண்டிப்பாக நம்ம விநாயகரை கண்டிப்பாக அமர்த்தணும், ஸோ விநாயகருக்கு ஒரு குட்டி மணப்பலகையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அச்சதை பரப்பிட்டு அதில் வந்து நம்ம விநாயகர் சிலையை வச்சுக்கலாம். விநாயகர் சிலை வீட்டில் இல்லைன்னா மஞ்சளால் பிடித்த விநாயகர் கூட வைக்கலாம். இந்த விநாயகர் வந்து என்கிட்ட வீட்டில் இருந்ததுனால சின்ன சிலை நான் வச்சுருக்கேன், ஸோ அந்த சிலையை நான் வந்து எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக விநாயகருக்கு பார்த்திங்கன்னா அருகம்புல் சாத்துறது ரொம்ப விசேஷம், ஸோ அருகம்புல் நான் கொஞ்சமாக வீட்டில் வந்து ஒரு சின்ன தொட்டியில் வளர்த்துட்ருக்கேன், ஸோ அதை ஒரு நாளினுக்கு பறித்து எடுத்துக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ உதிரிப்பூவையும் நான் வந்து கொஞ்சமாக உதிரிப்பூ வந்து நான் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே முடியாது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை, மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்க குத்துவிளக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த குத்துவிளக்கு பார்த்திங்கன்னா ஏழு முகம் இருக்குது. இந்த குத்துவிளக்கு பார்த்திங்கன்னா நான் சமயபுரம் கோவிலில் வாங்கினேன். ரொம்பவே மனசுக்கு நிறைவான, எப்படி சொல்கிறதுனே தெரியல, வார்த்தைகளே இல்லை, அந்தளவுக்கு இந்த குத்துவிளக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். குத்துவிளக்கு ஏழு முகமும் நான் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா குத்துவிளக்குக்கு பூ வந்து நான் மேலே வச்சுருந்தேன், ஸோ மேலே வச்சுருந்தா அந்த தீபத்தோட ஒளிப்பட்டு பூ வந்து வீணாயிடும் அப்படிங்கிறதுனால எடுத்து விளக்கோட பாதமில் நான் வந்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நான் வந்து உப்பு தீபம் ஏற்றுவேன். உப்பு புதுசாக உப்பு மாற்றி உப்பு தீபம் ஏற்றிட்டுருக்கேன், ஸோ அந்த உப்பு தீபத்தையுமே வந்து நான் மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுனால எடுத்து நான் கீழே வச்சுருக்கேன். இல்லைன்னா பூஜை செல்ஃப்லேயே வந்து உப்பு தீபம் மகாலட்சுமி சிலைக்கு பக்கத்துலேயே வந்து நான் ஏற்றி வைப்பேன். இன்றைக்கி வந்து மகாலட்சுமி பூஜை நடக்கிறதுனால நான் கீழே எடுத்து பூஜை இடத்துலையே நான் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம்லாம் நம்மக்கிட்ட என்ன பழம் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உத்தரையில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காய்ச்சி நல்ல தித்திப்பாக சுகர் ஆட் பண்ணி
பால் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காணிக்கையாக 1 ரூபாய் வச்சு நான் வெத்தலையில் வச்சுக்கிறேன். எவ்வளோ வேணுமோ வைக்கலாம், நான் 1 ரூபாய் நாணயம் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், எல்லா ஏற்பாடுகளுமே முடித்தாச்சு. இப்போ நம்ம எளிமையாக பூஜை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ஸ்லோகம் பண்ணலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அட்சதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து விளக்குக்கு வந்து நான் அட்சதை போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த விளக்கோட ஒளியில் வந்து நம்ம நினைக்கிற இஷ்ட தெய்வங்கள் வந்து இந்த விளக்கில் வந்து வரப்போகிறாங்க, வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அட்சதை போட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயகர் ஸ்லோகம், நமக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அந்த ஸ்லோகம் சொல்லலாம். ஸ்லோகம் தெரியாதவங்க விநாயகரே போற்றி, ஓம் ஸ்ரீ விநாயகரே போற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அட்சதையில் 3 முறையும் பூவால் கொஞ்சமும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், விநாயகர் பூஜை சிறப்பாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு அட்சதை போட்டுக்கிறேன். அஷ்டலக்ஷ்மிகள் போற்றி ஆல்ரெடி வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோங்களில் நிலைவாசல் பூஜை பண்ணும்போது கூட அஷ்டலக்ஷ்மி ஸ்லோகம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தேன். அதே வந்து இந்த வீடியோலையும் நான் கொடுக்குறேன். அதை சொல்லி அட்சதை, அதுக்கப்புறம் மல்லிகை பூவாலையும் நம்ம ஸ்லோகம் சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், ஏன்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தது மஞ்சள் குங்குமம். ஸோ மஞ்சள் குங்குமம் எடுத்து 3 தடவை நம்ம மகாலட்சுமியோட அவங்களோட நாமத்தை சொல்லி நம்ம வந்து போடணும். 3 தடவை போட்டிருக்கேன், மஞ்சள் 3 தடவை, குங்குமம் 3 தடவை, ரெண்டையுமே 3 தடக்க போட்டுட்டு நம்ம வந்து தூப தீப ஆராதனை காமிக்கலாம். ஸ்லோகம் தெரிஞ்சவங்க ஸ்லோகம் சொல்லலாம். நான் வந்து என்ன ஸ்லோகம் சொன்னேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ஸ்லோகம் தான் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு ஸ்லோகம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிராணி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போடலாம். சாம்பிராணி தூபக்காலில் நம்ம போடுறது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம எளிமையாக பூஜை பண்ணுறதுனால நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் ப்ளஸ் ஊதுபத்தியும் நான் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். ஏன்னா கமகமன்னு வாசனை வரணும் இல்லையா, அதனால் நிறைய புகை வரணும், வாசனையோடு இருக்கிற சாம்பிராணியை ஏற்றி வைக்கணும். அந்த வாசத்துக்கு தான் வந்து மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி பத்தி இதெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீர் விளாவிடணும். நம்ம என்ன நைவேத்தியத்துக்கு வச்சுருக்கோமோ அதுக்கு நீர் விளாவிட்டு நம்ம வந்து தீபம் காட்டி முடிச்சுக்கலாம், ஆராதனை எடுத்து முடிச்சுக்கணும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து நான் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணினேன். இந்த ஃப்ரைடே இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையாக, அதாவது இந்த சமயபுரத்தில் வந்து இந்த விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன், அந்த விளக்கை ஏற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை பண்ணேன். அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணலாம் இந்த விளக்கு ஏற்றி வச்சு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. ஸோ மகாலட்சுமிக்கு இந்த விளக்கு ஏற்றி நான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மனசுக்கு நிறைவாக இந்த பூஜையை வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இந்த பூஜையை நான் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எந்த ஒரு பூஜை பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பூஜை முடியும் போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பூஜை பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி பூஜை பண்ணால் மனசுக்கு நிறைவாக இருக்குமோ அது மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து பூஜை பண்ணி பலனை நீங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு பிளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.